ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் இந்த வீடியோவில் நம்ம பிக்யூடி பிஆர்பிஎன்எஸ் மூணு சப்ஜெக்ட்லையுமே ஃபஸ்ட் யூனிட் காமன் ஸோ அந்த ஃபஸ்ட் யூனிட்டில் எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற டாப்பிக் பார்க்க போகிறோம் இது இல்லாமல் இன்னும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு இன்னும் ஒரே ஒரு டாபிக் தான் இருக்குது ஸோ அந்த டாப்பிக்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட் யூனிட் கம்ப்ளீட் ஆகுது இதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் யூனிட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதோட நான் எழுதுன இந்த நோட்ஸோட பிடிஎஃப் காப்பியை உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் சரியா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அப்படின்னு தனியாக ஒரு பிளேலிஸ்டில் இருக்கும் அந்த பிளேலிஸ்டில் நான் அப்லோட் பண்ணுறேன் சரியா சப்போஸ் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஸோ எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறதுக்கு பிடிஎஃப் இந்த மாதிரி இருக்கும் லேம்டா நார்மலாக லேம்டா அப்படிங்கிற நொட்டேஷன் தான் த்ரூ அவுட் யூஸ் பண்ணுவோம் ஆனால் இப்போ வந்து அவங்க டெஃபனேஷனில் சொல்லும்போது இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ லேம்டா போட்டாலும் ஆல்ஃபா போட்டாலும் நம்மளுக்கு எதுவும் சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது அதனால் இப்படி எழுதிக்கலாம் ஆல்ஃபா e பவர் மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ் இதில் எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ஆல்ஃபாவுக்கும் வந்து greater தேன் ஜீரோவாக தான் இருக்கணும் இதுதான் கண்டிஷன் ஆர் அதர்வைஸ் இட் இஸ் ஜீரோ அதர்வைஸ் சரியா

ஸோ so first ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் greater தேன் கே அதோட பிடிஎஃப் என்ன ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு எழுதிக்கலாம் எக்ஸ் greater தேன் k அப்படிங்கும் போது கேங்கிறது லோயர் லிமிட்டாக வரும் கே டு இன்ஃபினிட்டி நான் தான் முதல்ல சொன்னேன் இல்லையா ஆல்ஃபா தான் அந்த டெஃபனேஷனில் சொல்லியிருக்காங்க ஆனால் த்ரூ அவுட் நம்ம லேம்டா மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் லேம்டா இ பவர் மைனஸ் லேம்டா எக்ஸ் ஸோ இதை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இன்டகிரேட் பண்ண போகிறோம் லேம்டாவை வெளியே எடுத்துருங்க தென் இ பவர் மைனஸ் லேம்டா எக்ஸ் இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா e பவர் மைனஸ் லேம்டா எக்ஸ் டிவைடட் பை மைனஸ் லேம்டா டினாமினேட்டருக்கு வரும் integral ஓவர் கே டு infinity தென் இந்த லேம்டாவையும் சேர்த்து வெளியே எடுத்துட்டு upper limit infinity apply பண்ணுங்க e பவர் infinity இட் இஸ் equal to ஜீரோ தென் இ பவர் மைனஸ் லேம்டா கே

then x greater than எஸ் ப்ளஸ் டி எக்ஸ் greater தேன் எஸ் அப்படின்னா ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் தான் எடுக்கணும் ரெண்டுக்கும் காமனாக இருக்கிற region எது அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஆன்சராக எழுதுவோம் சரியா x greater than எஸ் ப்ளஸ் டி தென் எக்ஸ் greater தேன் எஸ் இப்போ இதுக்கு ஏற்கனவே நான் சொல்லி சொல்லியிருந்தேன் சப்போஸ் இப்போ நம்ம நியூமரிக்கலாம் எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள் அப்போ தான் நல்லா புரியும் s வந்து ஒன் டிங்கிறது டூ அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா எஸ் plus டி ஈக்குவல் டூ த்ரீ வரும் அப்போது இது 1, இது 2, இது 3 அப்படினா எஸ் plus டீ ஓட ஏரியா என்ன எஸ் plus டீ ஓட ஏரியா 3 த்ரீக்கு இந்த சைடு இருக்கிற ஏரியா சரியா அதுவே எக்ஸ் s அப்படினா எஸ் அப்படின்னா 1 ஒன் எஸ்ங்கிறது ஒன் தானே அப்போது இதுலேருந்து ஆரம்பிச்சு இப்படி ஃபுல்லாக இந்த ஏரியாவும் சேர்த்தி வரும் அப்போ ரெண்டுக்கும் காமன் அப்படிங்கும் போது இந்த ஏரியா மட்டும்தானே வரும் இதுக்கு இந்த சைடு இருக்கிறது அதாவது எஸ் பிளஸ் டி விட அதிகமாக இருக்கிற இந்த ஏரியா தான் வரும் ஸோ இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் எஸ் பிளஸ் டி வரும் டினாமினேட்டர் அப்படியே இருக்கும் தென் எக்ஸ் கிரேட்டர் தேன் கேவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கிறோமா என்னது இ பவர் மைனஸ் லேம்டா கே ஸோ எக்ஸ் கிரேட்டர் தேன் எஸ் பிளஸ் டி அப்படின்னா இ பவர் மைனஸ் லேம்டா இன்டூ எஸ் பிளஸ் டி வரும் டினாமினேட்டரில் இ பவர் மைனஸ் லேம்டா எஸ் வரும் தென் நியூமரேட்டரை ரெண்டு டர்மாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு டம் கேன்சல் ஆயிரும் ஸோ இ பவர் மைனஸ் லேம்டா டி இ பவர் மைனஸ் லேம்டா நம்ம இந்த மாதிரி சப்ஸ்டியூஷன் கொடுக்கலாம் திஸ் இஸ் நதிங் பட் அவர் ஆர்ஹெச் தென் த கான்வர்ஸ் ஆஃப் திஸ் ரிசல்ட் இஸ் ஆல்சோ ட்ரூ எக்ஸ்பன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் இந்தோட கான்வர்ஸ் ட்ரூ மற்றதுக்கெல்லாம் கான்வெர்ஸ் ட்ரூ கிடையாது சரியா ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மட்டும்தான் அதோட கான்வோர்ஸும் சேர்த்து ட்ரூவாக இருக்கும் சரியா ஸோ இதில் ப்ராப்ளம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் த மைலேஜ் விச் கார் ஓனர்ஸ் கெட் வித் அ சர்டன் கைண்ட் ஆஃப் ரேடியல் டயர் இஸ் அ ரேண்டம் வேரியபிள் ஹேவிங் அண்ட் எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் மீன் ஃபார்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் so mean வந்து 40,000 தௌசண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ஸோ மீன் வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் நம்ம என்ன out அவுட் பண்ணணும் ஃபைண்ட் த ப்ராபிலிட்டி தட் ஒன் ஆஃப் தீஸ் டயர்ஸ் வில் லாஸ்ட் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் அட்மோஸ்ட் தேர்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் அட்லீஸ்ட் அப்படின்னா மினிமம் சரியா அப்போ மினிமம் அப்படின்னா இதை விட அதிகமாக இருக்கலாம் அப்போ என்ன பண்ணணும்னா X greater than or equal to 20,000. இது ஃபைண்ட் அவுட் பண்ணணும் புரியுதா இங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னா ரொம்பவே ஈஸி அட்லீஸ்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படிங்கும்பொழுது டுவெண்ட்டி தௌசண்ட்ங்கிறது மினிமம் வேல்யூவாக இருக்கும் ஸோ நம்ம லோயர்லுமே ட்வெண்ட்டி தௌசண்ட் வரணும் அதனால் இந்த மாதிரி greater than or equal to யூஸ் பண்ணணும் அதுவே அட்மோஸ்ட் பொழுது maximum சரியா அட்மோஸ்டுங்கிற வேர்ட் வந்து எனத்தை டினோட் பண்ணுதுன்னா மேக்ஸிமமாக டினோட் பண்ணுது அட்மோஸ்ட் தேர்ட்டி தௌசண்ட் அப்படிங்கும்போது தேர்ட்டி தௌசண்ட் தான் இருக்கலையே அப்பர் லிமிட்டாக இருக்கணும் அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தேர்ட்டி தௌசண்ட் புரிஞ்சிச்சா இதுதான் மெயின் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் நம்ம என்ன டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணுறோம் அதுக்கு என்னென்ன ஃபார்முலா இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே அவ்வளோதான் போட்டுடலாம் ப்ராப்ளமில் எதை பற்றி பேசியிருக்காங்க மைலேஜ் பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ மைலேஜ் அப்படிங்கிறத எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் லெட் எக்ஸ் டினோட் த மைலேஜ் அப்டைண்ட் வித் வித் மீன் ஒன் பை லேம்டா மீனோட ஃபார்முலாலாம் நான் ஏற்கனவே நோட்ஸில் கொடுக்கல ஸோ தெரிஞ்சுக்கோங்க மீனோட ஃபார்முலா ஒன் பை லேம்டா இப்போ மீனோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க ஃபார்ட்டி தௌசண்ட் ஸோ ஒன் பை லேம்டாங்கிறது ஃபார்ட்டி தௌசண்ட்னா இதுலேருந்து லேம்டாவோட வேல்யூ என்ன ஒன் பை ஃபார்ட்டி தௌசண்ட் அவ்வளோதான் தென் டென்சிட்டி ஃபங்க்ஷன் லேம்டா எக்ஸ்பனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனோட டென்சிட்டி ஃபங்க்ஷன்னாலும் இது தான் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் பிடிஎஃப் என்ன வேர்ட் சொன்னாலும் அதோட ஆன்சர் இது தான் லேம்டா இ பவர் மைனஸ் லேம்டா எக்ஸ் லேம்டாவோட வேல்யூ ஒன் பை ஃபார்ட்டி தௌசண்ட் ஸோ எஃப்ஆஃப் எக்ஸோட வேல்யூ இது அவ்வளோ தான் தென் நம்ம தான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது கொஷின்லையே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இல்லையா ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இந்த ட்வெண்ட்டி தௌசண்ட்ங்கிறது லோயர் லிமெட் அப்பர் லிமெட் வந்து இன்ஃபினிட்டி ஸோ லேம்டா இ பவர் மைனஸ் லேம்டா எக்ஸ் போட்டுக்கிறோம் தென் ஜஸ்டு இதை இன்டெக்ரேட் பண்ணுறோம் அவ்வளோதான் இன்டெக்ரேட் பண்ணுறோம் எப்போவுமே எக்ஸ்பனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனை இன்டெகிரேட் பண்ணும்பொழுது என்ன வருங்கிறத பார்த்துக்கோங்க இப்போ இந்த ஒன் பை ஃபார்ட்டி தௌசண்ட் வெளியே எடுக்கிறோமா தென் இங்கே வந்து இ பவர் மைனஸ் எக்ஸ் பை அதாவது இதை இன்டெகிரேட் பண்ணுறோம்ப்பா இந்த இ பவர் டேர்மை இன்டெகிரேட் பண்ணும்பொழுது இந்த கான்ஸ்டன்ட் வந்து டினாமினேட்டருக்கு வருமா இந்த டினாமினேட்டர் டேர்மும் இதுவும் சேம் தான் இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக இங்கே போகும்போது ரெண்டும் கேன்சல் ஆயிரும் ஒரு நெகட்டிவ் சைன் மட்டும் இருக்கும் ஓகேவா ஸோ அந்த நெகட்டிவ் சைன் இருக்குது தென் அப்பர் லிமிட் போடும் பொழுது அது வந்து ஜீரோ இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டினா ஜீரோ தென் இந்த டுவெண்ட்டி தௌசண்ட் போடும்பொழுது டுவெண்ட்டி தௌசண்ட் பை ஃபார்ட்டி தௌசண்ட் ஸோ ஒன் பை டூ வரும் ஒன் பை டூ இஸ் நதிங் பட் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் தென் இ பவர் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவோட வேல்யூவை கேல்குலேட்டரில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் வரும் ஸோ அதை ஒன்ஸ் போட்டு காமிக்கிறேன் கால்குலேட்டரை ஆன் பண்ணிக்கோங்க நம்ம என்ன போடணும் இ பவர் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இ பவர் அப்படிங்கிற டைம் இங்கே இருக்குது பார்த்துக்கோங்க இ பவர்ங்கிறது இ பவர் எக்ஸு ஆ எல்லோ கலரில் இருக்குது ஸோ எல்லோ கலரில் இருந்தால் ஷிஃப்ட் யூஸ் பண்ணிக்கணும் ஸோ ஷிஃப்ட் யூஸ் பண்ணி இ போட்டுக்கோங்க தென் ஈயோட பவரில் என்ன போட போகிறோம் அப்படிங்கிறத ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம் என்ன போடணும் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் போடணும் ஸோ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிடுங்க என்ன ஆன்சர் கிடைக்குது பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் சரியா இதுதான் நம்மளோட ஆன்சர் இப்போது ஃபஸ்ட்டு பார்ட் இன்டகிரேட் பண்ணி முடித்தாச்சு அடுத்தது என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தேர்ட்டி தௌசண்ட் இங்கே வந்து தேர்ட்டி தௌசண்ட் அப்படிங்கிறது அட்மோஸ்ட் தேர்ட்டி தௌசண்ட் கொஷனில் கொடுத்துருந்தாங்க அட்மோஸ்ட் அப்படின்னா அதுதான் இருக்கலையே மேக்ஸிமம் வேல்யூ ஸோ அப்பர் லிமிட்டாக வரணும் லோயர் லிமிட் எப்போவுமே ஜீரோ தான் ஸோ ஜீரோ டு இந்த டேர்ம் தென் இதை இன்டகிரேட் பண்ணுறது இப்போ தான் நீங்கள் சொன்ன அதனால இப்போ நான் டேரக்டாக ஆன்சர் போட்டுக்கிட்டேன் என்னென்னா மைனஸ் ஆஃப் இந்த இ பவர் டேம் அப்படியே இருக்கும் தென் அப்பர் லிமிட் போட்டோம் அப்படின்னா

ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் டூ செவன் சிக்ஸ் சரியா அவ்வளோதான் இப்போ இதில் அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம் எக்ஸ்பனான்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன்லையே அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம் அடுத்த ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் டூ தி டெய்லி கன்சம்ஷன் ஆஃப் மில்க் இன் எக்ஸஸ் ஆஃப் ட்வெண்ட்டி தௌசண்ட் கேலன்ஸ் இஸ் அப்ராக்ஸிமேட்லி எக்ஸ்பனான்ஷியலி டிஸ்ட்ரிபியூட்டட் வித் தீட்டா ஈக்குவல் டு த்ரீ தௌசண்ட் ஸோ இந்த ட்வெண்ட்டி தௌசண்ட் என்ன தேர்ட்டி தௌசண்ட் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அண்ட் என்ன சொல்லியிருக்காங்க இன்னொரு டைம் படித்து பார்க்கலாம் பாருங்கள் த டெய்லி கன்சம்ஷன் ஆஃப் மில்க் இன் எக்ஸஸ் ஆஃப் ட்வெண்ட்டி தௌசண்ட் கேலன்ஸ் ஸோ எக்ஸஸ்ஸாக யூஸ் பண்ணுறது ட்வெண்ட்டி தௌசண்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க is approximately um, exponentially distributed with theta வந்து 3000 அப்படின் சொல்லிருக்கிறாங்க theta 3000 அப்படினா இது வந்து mean ஓட value சரியா then அடுத்தது the, the city has a daily stock of 35000 so மொத்தமா 35000 இருக்கு அப்போ daily usage வந்து 20000 daily நம்மிலுக்கு வருது 35,000 வருது milk production அதில் டுவெண்ட்டி தௌசண்ட் அந்த சிட்டியில் இருக்கிறவங்களே யூஸ் பண்ணிடுறாங்க சரியா இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் டூ டேஸ் செலக்டட் ரேண்டம் த ஸ்டாக் இஸ் இன்சஃபிஷியன்ட் ஃபார் போத் டேஸ் ரெண்டு நாள் செலக்ட் பண்ணுறோம் அந்த ரெண்டு நாளுமே நம்மளுக்கு ஸ்டாக்கு பத்தாமல் போயிடுது ஸோ பத்தாமல் போயிடுது அப்படின்னா என்ன மீனிங் நம்மக்கிட்ட நார்மலாக தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது அதில் ட்வெண்ட்டி தௌசண்ட் டெய்லி யூசேஜு அப்போ எக்ஸஸ்ஸாக ஃபிஃப்டீன் தௌசண்ட் இருக்கும் புரியுதுல்ல நம்மக்கிட்ட தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ப்ரொடக்ஷன் அதில் ட்வெண்ட்டி தௌசண்ட் டெய்லி யூசேஜ் அப்போ டெய்லி யூசேஜ் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது நம்மக்கிட்ட ஃபிஃப்டீன் தௌசண்ட் இருக்குது அப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டீன் தௌசண்டையும் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிடுறோம் பத்தாமல் போகுது அப்படிங்கும் பொழுது இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் புரிஞ்சுச்சா நம்மக்கிட்ட தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது அதில் டுவெண்ட்டி தௌசண்ட் நார்மலாக டெய்லி யூசேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணுற டேஸில் வந்து ஸ்டாக் பத்தாமல் போயிடுது அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஸ்டாக் எவ்வளோ ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஸோ அந்த ஃபிஃப்டீன் தௌசண்ட் விட அதிகமாக நம்ம யூஸ் பண்ணும்பொழுது அது பத்தாமல் போயிடுது டூ டேஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது கிடைக்கிற ஆன்சரை நம்ம மல்டிப்ளை பண்ணி வச்சுருவோம் அவ்வளோதான் ஸோ இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது இதுதான் சரியா பாருங்க இப்போ ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் உங்கள் புக்கில் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலாக இது எதுவுமே வேண்டாம் இவங்களுக்கு புரிஞ்சதில்லை நான் எப்படி இந்த எக்ஸ் கிரேட்டர் தான் இந்த டேர்ம் சொன்னங்கிறது புரிஞ்சிச்சு இல்லையா அப்போ இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் இப்போ நீங்கள் சிம்பிளாக இதை மட்டும் போட்டுக்கலாம் மீன்கிறது ஒன் பை லேம்டா விச் இஸ் ஈக்குவல் டு த்ரீ தௌசண்ட் ஸோ இதில் லேம்டாவோட வேல்யூ என்ன ஒன் பை த்ரீ தௌசண்ட் தென் பிடிஎஃப் எழுதிக்கலாம் லேம்டா இ பவர் மைனஸ் லேம்டா எக்ஸ் தென் Uh, probability that the stock is insufficient for one day. ஒரு நாளைக்கு எப்போ பத்தாம் போகுது இது உங்களுக்கு தெரியுது இல்லை இது எதுவுமே வேண்டாம் எக்ஸ் ஒய் தான் நம்ம எடுக்கவே இல்லை இல்லை இது மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா போதும் ஸோ எக்ஸ் greater than ஃபிஃப்டீன் தௌசண்ட் அப்படின்னா over 15,000 ஃபிஃப்டீன் தௌசண்ட் டு அதான் lambda லேம்டா e power minus மைனஸ் X, எக்ஸ் தென் எப்படி integrate பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட்டு problemலே சொல்லிட்டேன் ஒரு நெகட்டிவ் சைனோட இந்த டேர்ம் மட்டும் வரும் தென் அப்பர் லிமிட் infinity அப்ளை பண்ணும்போது ஜீரோ மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது ஃபிஃப்டீன் தௌசண்ட் பை த்ரீ தௌசண்ட் so ஃபைவ் ஸோ இ பவர் மைனஸ் ஃபைவ் தென் இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும் power பவர் மைனஸ் ஃபைவ் ஸோ ஒன் e power minus 5 ஃபைவ் கிடைக்கிது days டேஸ் அப்படிங்கம்போது சிம்பிளாக இதை மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க இ பவர் மைனஸ் டென் இதுதான் வந்து நம்மளோட answer, இந்த ப்ராப்ளத்துக்கு சரியா இப்போது அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம் இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் எக்ஸ்பனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனில் பார்க்கலாம் சரியா இஃப் கேபிட்டல் எக்ஸ் இஸ் எக்ஸ்பனன்ஷியலி டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ரூவ் தட் த ப்ராபபிலிட்டி கேபிட்டல் எக்ஸ் எக்ஸீட்ஸ் த எக்ஸ்பெக்டட் வேல்யூ இஸ் லெஸ் தேன் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அதாவது எக்ஸ் எக்ஸீட்ஸ் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் மீன் மீன்கிறது என்ன ஒன் பை லேம்டா ம் இது வந்து லெஸ் தேன் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறாங்க ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய ரிசல்ட் சரியா ஸோ ஃபஸ்ட்டு என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோங்கிறது தெரிஞ்சாலே ரொம்ப சிம்பிள் அடுத்தது எக்ஸுங்கிறது எக்ஸ்பனான்ஷியலி டிஸ்ட்ரிபியூட்டட் அதோட பிடிஎஃப் எழுதிவிட்டோம் மீன் இதுதான் தான் இப்போது நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஒன் பை லேம்டா அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த டேம் இருக்கா ஸோ சிம்பிளாக எக்ஸ் இருக்கிற இடத்துல பை லேம்டாக போடுங்க ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா இ பவர் மைனஸ் ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு கால்குலேட்டரில் போட்டு எழுதுங்க ஆன்சர் இது ஸோ இந்த வேல்யூ லெஸ் தேன் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் தானே இதுதான் வந்து நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய ரிசல்ட்டும் சரியா ரொம்பவே சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிப்போங்க தேங்க்யூ